அனைவருக்கும் வணக்கம். தீர்க்க ஆயுள் என்ற ஒரு தலைப்பின் கீழே உங்களிடம் சிறிது நேரம் உரையாற்ற விரும்புகிறேன். ஆயுள் என்பது நமது வாழும் காலத்தை தெரிவிக்கும். ஜாதகத்திலே எட்டாவது இடம், எட்டாவது ராசி ஆயுளை குறிக்கும். எட்டாவது ராசிக்கு உரிய கிரகம் ஆயுள் ஸ்தான கிரகம், ஆயுள் ஸ்தானாதிபதி என்று சொல்லுவார்கள். அந்த கிரகம் பலப்பட்டிருக்க வேண்டும். ஆயுள் ஸ்தானத்தில் எந்த கிரகமுமே இல்லாமல் சுத்தமாக இருக்க வேண்டும், அது மிக நல்லது. அவ்வாறு அமையாவிட்டாலும் பரவாயில்லை, நல்ல கிரகங்கள் சுபகிரகங்களான குரு, சுக்கிரன், புதன், சந்திரன் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் நல்லது. மூன்றாவதாக, ஆயுளை கொடுப்பவர் சூரியன், ஆயுளை எடுப்பவர் சனி. ஆயுள் காரக கிரகம் என்று சனியை சொல்லுவார்கள். சூரியனுடைய மகன் தான் சனி. எனவே நமது தீர்க்கமான ஆயுளுக்கு மிக அத்தியாவசியமான முக்கியம் நமது ஜாதகத்திலே நமது லக்னாதிபதி, முதலாவது வீட்டு கிரகம், ஒன்றாவது வீட்டு கிரகம் நன்றாக அமைந்திருக்க வேண்டும். அவர்தான் மெயின் சுச்சி. இரண்டாவதாக, எட்டாம் இடம் சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும், ஆயுள்ஸ்தானம். மூன்றாவதாக, ஆயுள் காரக கிரகமான, ஆயுளை எடுக்கக்கூடிய கிரகமான சனி நல்ல நிலையிலே வேறு ராசிகளிலே அமர்ந்து அந்த எட்டாம் இடத்தை பார்த்தால் மிக விசேஷம். பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை, சனி ஏதாவது ஒரு நல்ல இடங்களிலே அமர்ந்திருக்க வேண்டும். இந்த அமைப்புகள் பெற்ற ஜாதகர் நீண்ட ஆயுளை உடையவராக இருப்பார். நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு மனித பிறப்புக்கும் உண்டு, அதில் வேறுபாடு இல்லை. நமது குழந்தையை பள்ளியில் சேர்ப்பதற்கு ஒரு வயது இருக்கிறது. நமது குழந்தைகளை, பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ, அவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வயது இருக்கிறது, அதற்கு ஒரு பருவம் இருக்கிறது. ஆனால் ஆயுளுக்கு அவ்வாறு இல்லை. எந்த நேரம் நமது ஆயுள் முடியும் என்பதை தீர்மானிக்க முடியாது, அது எந்த நேரமும் நிகழலாம். வானத்திலே இறைவனுடைய சன்னிதானம் இருக்கிறது, அங்கே ஒவ்வொரு பிரிவாக செயல்படுகின்றன ஒவ்வொரு கிரகமும். நமது சந்தான பாக்கியத்திற்கு பாக்கியா என்ற ஒரு தேவதை இருக்கிறார். நாம் எவ்வாறு சரஸ்வதியை கும்பிட்டு கல்வியை, அறிவையும், புத்திசாலித்தனத்தையும் பெறுகிறோமோ, எவ்வாறு லட்சுமியை வேண்டி செல்வத்தையும் பணத்தையும் பெறுகிறோமோ, அதேபோல் நமது வம்சாவளியை விருத்தி செய்ய பாக்கியா என்ற ஒரு தேவதை இருக்கிறார். அந்த தேவதையை தினசரி நமது மனதிலே நிறுத்தி வழிபட வேண்டும். அவ்வாறு வழிபட்டால் நமது பிள்ளைகளுக்கு, நமது வம்சாவளிகளுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும், நமது வம்சாவளியை பெருக்கித் தரும். பாலையடி வாழையாக நமது வம்சாவளி பெருகும். பேர் சொல்லத்தான் பிள்ளை என்று சொல்லுவார்கள். பிள்ளைகள், நமது வம்சாவளியினர் நம்மை நினைப்பார்கள். எனவே ஆயுள் பாகவும் சிறப்பாக அமைய வேண்டும் ஜோதிட சாஸ்திரத்திலே. இந்த ஆயுள் என்பது பெரும்பாலும் நமது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அடிப்படையிலே ஏற்படுகிறது. தீர்க்க ஆயுள் பெற்ற ஒவ்வொருவரும் கொடுத்து வைத்தவர்கள், முற்பிறவியிலே நல்ல புண்ணிய காரியங்களை செய்தவர்கள் என்று தர்மசாஸ்திரம் சொல்லுகிறது. மனுசாஸ்திரம் என்று ஒன்று உண்டு, அது கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இயற்றப்பட்டது. அதை இயற்றிய ரிஷி என்ன சொல்லுகிறார், ஒரு பெண் கன்னியாக கூட இருந்துவிட்டு போகட்டும், ஆனால் ஒரு நோயாளிக்கு அல்லது ஒரு குணங்கெட்டவனுக்கு அவனை திருமணம் செய்து கொடுக்க வேண்டாம் என்று அந்த ரிஷி குறிப்பிடுகிறார் மனுசாஸ்திரத்திலே. இது உண்மை.
அதுபோலதான் அந்த சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட விவரங்களை இப்போது நான் உங்களிடம் பரிமாறி இருக்கிறேன். ஜோதிட சாஸ்திரம் என்பது நமது ரிஷிகள் முன்னோர்கள் தபவலிமையால் இறைவனின் பிரதிநிதிகளாய் உலகத்திலே தோன்றி மெய்ஞானிகளாக வாழ்ந்தார்கள். மெய்ஞானிகள் என்றால் இன்றைய விஞ்ஞானிகள் என்று பொருள். இன்றைக்கு கருவிகள் இருக்கின்றன, விஞ்ஞான சாஸ்திரத்துக்கு அது பயன்படுகிறது. ஆதிகாலத்திலே கள்ளத்தை கல்லை எடுத்துத்தான் மனிதன் வேட்டையாடினான் என்று ஒரு பாடல் கூட உண்டு. எந்த ஆயுதமும் கிடையாது, அந்த காலத்திலே கிரகங்களை கணித்து பஞ்சாங்கம் கணித்து நமது ஜாதகங்களையும் எவ்வாறு கணிக்க வேண்டும் என்று எட்டு சுவடிகளில் நமது ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதை பிற்காலத்திலே சித்தர்கள் தொடர்ந்திருக்கிறார்கள். எனவே ஆயுள்ஸ்தானம் என்பது தீர்க்கமாக அமைய ஜாதகத்திலே எட்டாம் இடம் வழிபட வேண்டும், எட்டாம் அதிகதியும் வழிபட வேண்டும், சனி ஆயிலை எடுக்கக்கூடிய கிரகமும் வலுப்பட வேண்டும். இதவிடையெல்லாம் முக்கியம் நமது லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். அவர்தான் மெயின் சுச்சி. அவர் வலுவாக இருந்தால் இடையிடையே ஏற்படும் விபத்துகள், இடையிடையே ஏற்படும் நோய்களில் இருந்து நம்மளை மீட்டு விடுவார். நாலாவதாக மிக முக்கியமானது, ஒரு பயமானது, அதற்காக நீங்க பயம் கொள்ள வேண்டாம். நமது ஜாதகத்திலே இரண்டாம் இடமும் ஏழாம் இடமும் மாரகஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. மாரகம் என்றால் நமது மரணத்தை குறிக்கும். அந்த ஸ்தானத்துடைய இரண்டாம் இடத்து கிரகமும் ஏழாம் இடத்து கிரகமும் திசை புத்தி தசா புத்தி நடத்துகிற காலத்திலே மரணம் ஏற்படலாம், அல்லது மரணத்துக்கு சமமான கண்டங்கள் ஏற்படலாம் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டுள்ளது. எனவே நமது ஆயுளை நாம் தீர்க்கமாக நடத்திக் கொள்ள இறை வழிபாடு மிக அவசியமானது, மிக முக்கியமானது. அன்றாடம் காலையில் எழுந்ததும் குளித்துவிட்டு சூரியனை நமஸ்காரம் செய்வது நமது ஆயுளை நீடிக்கும். சூரியன் தான் நமது பிறப்பை ஏற்படுத்தியவர். அதன் பின்னாலே பூஜை அறையிலே நாம் அல்லது கோயிலிலேயோ இறை வழிபாடு செய்யும் போது நமது நவக்கிரகங்களை பலம் வந்து வணங்க வேண்டும். இவ்வாறான சூழ்நிலைகளை, இவ்வாறான அறிவுரைகளை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றினால் நீண்ட நீடித்த ஆயுள் உண்டு என்பதை அன்போடு தெரிவித்து நீங்கள் அனைவரும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.